ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய எம்ஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எம்ஆர்பி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன், ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது நம்மளுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக குடிச்சிருக்க பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன ஒரு போஸ்ட்டுக்காக ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டு சர்ஜியன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து ஹயர் பண்ணுறாங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 1021 வேகண்ட் வந்து டோட்டல் இந்த போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் பண்ணுறாங்க. எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கணும், எம்பிபிஎஸ் வந்து படிச்சிருக்கணும். மேபி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராவது எம்பிபிஎஸ் காலேஜ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டாக என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்களோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 57 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கவர்மெண்ட் நாம்ஸுங்கிறதையும் உங்களுக்கு ப்ராக்கெட்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சாலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 56,000 ரூபாயிலிருந்து 177,000 ரூபா வரைக்கும் பெர் மந்த் சேலரியாக உங்களுக்கு வந்து இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதர் அலவன்ஸுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதேமே நீங்கள் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும், இதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதில் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரியான அந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரியாக இருக்கக்கூடியவங்க எம்பிசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், அதர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து பே பண்ணி தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அக்டோபர் 11ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் வந்து அதே அக்டோபர் 25ஆம் தேதி தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் டேட் வந்து இதுக்கு வந்து கொடுக்கல, அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இதை தான் வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 148 வேகன்சி, அந்த பிளாகாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 75, டோட்டலாக 253 அப்படிங்கிறவங்களுக்கு சென்னையில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரலுக்கு வந்து எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி எஸ்சி அப்படிங்கிறவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தனி காலம் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து இப்போ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அமைச்சு வச்சுக்கோ லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மார்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆன்லைன் டெஸ்ட்டு, அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நடக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 90 மார்க் இருக்கும், அந்த 90 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதில் வந்து கேட்போம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த இது பேட்டர்ன் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட் வந்து இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து புரியும். ஹால் டிக்கெட் எப்படி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது. பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலாம் அதை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.